ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் சாட்டர்டே. ஸோ காலையிலேருந்து விலாக் எடுக்க போகிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன், அப்புறம் மதியம் வந்து லஞ்சுக்கு முகலாய் குசின், அதுக்காக முகலாய் தால் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அதோட ரெசிபியும் இந்த விலாகில் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு, அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஜீரா ரைஸ், புலாவ், அப்புறம் சப்பாத்தி, அப்புறம் வெறும்னே ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம குட்டீஸ் பண்ண சில சேட்டைகள். நான் குட்டீஸ்ன்னு சொல்லும்போது அவந்திக்கா அன்ஷிக்காவை மட்டும் மீன் பண்ணல, நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்த இந்த சுஷி இருக்கால அவளை பற்றியும் தான் நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வேலையாக நான் வந்து சாமிக்கு பிரசாதம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே நெய்விளக்கு வச்சு ஏதாச்சும் பிரசாதம் பண்ணணும். ஸோ இந்த சைடு வந்து சாமிக்கு நெய் ஆகிட்டுருக்கு. ஸோ தலைவர் குளிச்சுட்டு வந்தோடனே நெய்விளக்கு வச்சிடணும். ஸோ இன்றைக்கி சாமி பிரசாதத்துக்கு கேசரி தான் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்காக ரவை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கேசரி ரெசிபி நான் போடல, ஏன்னா எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது எப்படி பண்ணுறதுன்ட்டு. அதனால் நான் ஜஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே நெய்யும் ஆயிட்டுருக்கு, கேசரி ரெடி ஆயாச்சு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து நான் ஆரஞ்ச் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணலாம்னு நினச்சேன், பார்த்தா தெரியாமல் ரெட் கலர் ஆட் பண்ணிவிட்டேன், அதனால் ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்குது. ஸோ இன்றைக்கி சாமிக்கு வந்து ஸ்பெஷலாக பிங்க் கேசரி தான் வைக்க போகிறோம். அப்புறம் நம்மளோட நெய்யும் ரெடி ஆகிடுச்சு. இந்த நெய் தான் யூஸ் பண்ணேன் கடைசியாக கேசரிக்கு மேலே ஊற்றுறதுக்கு. சாட்டர்டே ஆனால் குளிச்சுட்டு வந்து எப்போவுமே நம்ம தலைவர் தான் நெய் விளக்கு வைப்பாங்க, முன்னாடியிலேருந்தே இந்த பழக்கம் இருக்குது இவங்களுக்கு. நான் வந்து என்னோடய சார்பாக கடவுளுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் பண்ணுவேன். அன்றைக்கி எந்த ஸ்வீட்ஸும் பண்ண முடியல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் வைப்பேன், பனானா, ஆப்பிள், ஆரஞ்ச், அந்த மாதிரி வீட்டில் எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் அதில் ஒரு ஃப்ரூட் வந்து சாமிக்கு படைப்பேன். சாட்டர்டே ஆனால் குளித்து சாமிக்கு விளக்கு வைக்காமல் நம்ம எதுவுமே சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம். பூஜை முடித்தோடனே ரெண்டு பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னென்னா மசாலா இட்லி. என்னோடய சேனலில் ஆல்ரெடி தவா இட்லின்னு ஒரு ரெசிபி நான் போட்டிருப்பேன். ஸோ சேம் ரெசிபி தான், ஆனால் அதில் வந்து இட்லி முழுசாக போட்டிருப்பேன், இதில் இட்லி வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன், அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஹீட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய். பூண்டு வந்து மினிமம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கட்டும், ஸோ அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது மூணத்தையும் மீடியம் ஹீட்டில் ஒரு 30 செகண்ட் அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்குள்ளே ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி கீரை, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறது. எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகி ஷ்ரிங்க் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கிற டைமில் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்குள்ளே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மிளகாய் பொடி இருக்குல்ல, அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த இட்லி பொடி தீயாமல் இருக்கிறதுக்கு ஹீட் கொஞ்சம் லோவாகவே இருக்கட்டும். இப்போ இதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் பாவ் பாஜி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மசாலா எதுவுமே தீஞ்சு போகாமல் பார்த்துக்கணும். இதுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நேற்று நைட் டின்னருக்கு பண்ண இட்லியில் ஒரு 5 இட்லி மிச்சம் இருந்தது, அதை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து இப்படி க்யூப்ஸாக கட் பண்ணி அந்த மசாலாக்குள்ளே ஆட் பண்ணிடுங்க. கூடையே கொஞ்சம் கசூரி மேத்தி இருக்குல்ல, அதை வந்து கையில் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து இட்லி போடுறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன். அதனால் இட்லி ஆட் பண்ணும்போதே கூடை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஒன்று மட்டும் நோட் பண்ணணும், என்னென்னா இந்த இட்லி செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆச்சும் ஃப்ரிட்ஜ்குள்ளே வைங்க, அப்போ தான் இது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அப்புறம் நம்ம இந்த மசாலாக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உடையாது, ஷேப் அப்படியே மெயின்டைன் ஆகும். நான் இது முந்தா நாள் பண்ண இட்லினால் ஃப்ரிட்ஜ்குள்ளே வைக்கலை. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பேன்லேயே கொஞ்சம் லோ ஹீட்டில் அப்படியே வைக்க போகிறோம்.
இந்த ஸ்டெப் வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே கூட சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லோ ஹீட்டில் நீங்கள் வச்சு குக் பண்ணிங்கன்னா அந்த இட்லியோட பேஸ் வந்து லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ உடனே சர்வ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன பீஸ் பட்டர் அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பட்டர் இட்லியில் நல்லா கம்பைன் ஆகணும். அப்புறம் லோ ஹீட்டில் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பேஸ் வந்து லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும், டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். அப்புறம் இட்லியும் அந்த மசாலாவை வந்து நல்லா அப்சார்ப் பண்ணியிருக்கும். ஸோ இது இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்ககிட்ட இட்லி ஏதாச்சும் மிச்சம் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்குள்ளே வந்து சம்டைம்ஸ் ஆனியன் வதக்கும் போதே கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணுவாங்க, இன்றைக்கி நான் அதை ஆட் பண்ணல. ஸோ இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கீரையை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பிளேட்டில் இதை சர்வ் பண்ணி உடனே சாப்பிட்ருங்க. இதை எவ்வளோக்கு எவ்வளோ சூடாக சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்க மறக்காதீங்க. ஸோ எங்களோட மசாலா இட்லி அப்புறம் கேசரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஹாய் ஹாய் அம்மா. ஃபர்ஸ்ட் பிரசாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. சூப்பராக இருக்கா கேசரி? எப்படி பிங்க் கலரு? பிங்க் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ண, ஆக்சுவலா ஆரஞ்சு கலர் எடுக்கிறதுக்கு பதிலா பிங்க் கலர் எடுத்துட்டேன். நல்லா இருக்கானே, டிஃபரெண்டா இருக்கு கலர், டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஓகே, அது சாப்பிட்டீங்களா? நான் அதோ சாப்பிட்டேன், ஒரு வாய் சாப்பிட்டேன், சூப்பரா இருந்துது. நல்லா இருக்கா? தேங்க் யூ. இங்க பாருங்க ஒருத்தங்க எப்படி விளையாடிட்டு இருக்காங்கன்ட்டு. ஹலோ, இதுக்கு பேர் நீங்க கேட்டீங்கல்ல, சுஷியை கன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஏன்னா வந்து குட்டிஸ் அதை தான் கூப்பிட்டு இருக்காங்க ஃபுல்லா. பாருங்க அப்பா விளையாடி கூட்டிட்டு போறாங்க. குழந்தையோட சாக்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலா என்னோட சாக்ஸ் எடுத்து குழந்தைக்கு போட்டுட்டு இருக்காங்க. எங்க கால சைஸ் டிஃபரெண்ட் இல்லையாங்க. போலாம் போலாம். இல்ல இல்ல, என்னோட ஷூவே போட்டு விட்டுருங்களே, சும்மா சாக்ஸ் மட்டும் போட்டுட்டு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவங்க குட்டீஸா விளையாட கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவந்திகாவோட பர்த்டேக்கு அந்த சிட்டி ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருந்தோம்ல, ஸோ அதை எடுத்துட்டு ஜஸ்ட் கீழே தான் விளையாட கூட்டிட்டு போறாங்க. பாருங்க ஹெல்மெட் எல்லாம் போட்டு ஃபுல் செட்டப்ல தான் குட்டீஸ் கிளம்பி இருக்காங்க. நாங்க எங்க வெளியே கிளம்பும் போதும் குட்டீஸோட சவுண்ட் கேட்டா உடனே எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற பாட்டி வெளியே வந்து குட்டீஸ் கூட பேசிட்டு இருப்பாங்க. இவங்களை நாங்கள் ஓமான் தான் கூப்பிடுவோம். ஓமானா ஜெர்மனில் வந்து பாட்டின்னு அர்த்தம். இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90 இயர்ஸ் ஆகுது, ஆனால் பார்த்தா அப்படி தெரியல. ஏன்னா இவங்க முதல்ல இருந்தே ஹெல்த்துக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துப்பாங்க. இந்த ஏஜ்லேயும் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் தனியாக தான் இருக்காங்க. வாரத்தில் ஒரு நாள் எப்படியாச்சும் வந்து நம்ம 2 குட்டீஸையும் கூட்டிட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சுப்பாங்க. நம்ம குட்டீஸ்க்கும் அவங்க கூட விளையாடுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு பாட்டியை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிடைச்சது நாங்கள் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறோம். இங்கே இருக்கிறவங்க யூஸ்வலி எப்படின்னா குழந்தைங்கெல்லாம் ஏதாச்சும் சவுண்ட் பண்ணாங்க, இல்லை நம்ம சமைக்கிற ஸ்மெல்லாம் வந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்து சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பாட்டி அப்படி கிடையாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கேஷுவலாக தான் இருப்பாங்க. ஹலோ அவந்திகா. ஹலோ ஹலோ அஞ்சிகா. யா யா திஸ் இஸ் டம். Oh, das geht super. Ja. Oh, wie die... Und du auch, wunderbar. Aha. Super. Ja, die wollen halt spielen. Ja, ரெண்டு குட்டீஸே அப்பா கூட அம்ச்சாச்சு. இப்போ வந்து நாம லஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லஞ்சுக்கு என்னன்னா, நான் அப்பவே சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தால் தான், 2 பருப்பு வச்சு யூஸ் பண்ணி பண்ணணும். ரொம்ப டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ரெசிபி என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன்.
இதோட பேர் வந்து முக்லாய் தால். அதுக்காக இந்த க்ரீன் மூங் தால் இருக்குல்ல, அதை வந்து நான் ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். மினிமம் ஒரு 6 hours தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருங்க. ஒரு குக்கரில் மஞ்சள் பாசி பருப்பு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், இந்த மூணுத்தையும் போட்டு நல்லா குக் பண்ணிடுங்க. நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணிடணும். பாருங்க, பாசிப்பருப்புக்குள்ளே உப்பு மஞ்சளும் போட்டு ரெடியாயிருக்கு. இப்போ நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 whistles குக் பண்ணிடலாம். நல்லா மேஷ் ஆகணும். 3 பெரிய வெங்காயத்தை இப்படி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். முதலையே இதை ஃப்ரை பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் கழித்து அது கிறிஸ்பியாக இருக்கும். அப்போ தான் கிரேவி பண்ணி முடிக்கும்போது இது கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அந்த கிரேவிக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் ரொம்ப சூடாக வேண்டாம், கொஞ்சம் மிதமான சூடிலே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப சூட் பண்ணிங்கன்னா அது கிறிஸ்பியாக வராது, வெளியே மட்டும் கொஞ்சம் கருகருன்னு இருக்கும், உள்ளே வெந்திருக்காது. இந்த முக்லாய் தால் பண்ணும்போது இந்த ஒரு ஸ்டெப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது தான் நம்மளோட இந்த தாலுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மிதமான சூடில் வச்சு பண்ணிங்கன்னா எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸோ பொறுமையாக இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த வெங்காயம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். அப்புறம் நீங்கள் சின்ன பாத்திரம்தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா வெங்காயம் போட்டோடனே அந்த ஆயில் எல்லாம் கொஞ்சம் மேலே வரும். ஸோ கொஞ்சமாக போட்டிங்கன்னா அவ்வளோவா ஆயில் மேலே வராது. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிது, அப்படி இருந்தாலும் அங்கங்கே வந்து ஒயிட்டாக இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது அது கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நேரம் கழித்து அது கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும். எண்ணெயெல்லாம் நல்லா வடித்து இன்னொரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம செகண்ட் பேட்சும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அது ஃப்ரை ஆகி முடிகிற டைமில் நம்ம பாசிப்பருப்பு வந்து சூப்பராக குக் ஆகிருக்கு. இது நல்லா மேஷ்டாக இருக்கணும் நான் அப்போவே சொன்ன மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு, ஒரு கரண்டி வச்சுட்டு நீங்கள் அதை நல்லா மேஷ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட ஒரு பல்ஸ் பண்ணி அது நல்லா மேஷ் பண்ணிடலாம். இந்த பாசிப்பருப்பை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு அதே குக்கரில் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தா இந்த க்ரீன் மூங் தால் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இதுவும் ரொம்ப மேஷ் ஆகணும்ட்டு இல்லை, ஜஸ்ட் குக் ஆனால் மட்டும் போதும். ஸோ ஒரு 3 whistle மாதிரி வச்செடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பருப்பு குக் ஆகிற டைமில் ஒரு 8 போய் நீங்கள் கீழே பார்த்துட்டு வாங்க, குட்டீஸ் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அவந்திகா, வீக்கெண்ட் வெதர் நல்லா இருந்தால் இவங்களுக்கும் மூட் இருந்தால் இப்படி தான் குட்டீஸை கீழே போயிட்டு விளையாட வைப்பாங்க. அப்போ நான் நிம்மதியாக கிச்சனில் வேலை பார்க்கலாம்ல, அதுக்காக. ஹாய் அவந்திகா, என்ன பண்ணுற நீ? கம் பார்த்து பார்த்து, கேர்ஃபுல். ஹாய் குட்டீஸ், ஹாய். ஸோ நாங்கள் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியோட ஒரு பில்டிங்கில் தான் இருக்கோம். இந்த கம்யூனிட்டிலே வந்து மோர் தேன் 30 buildings இருக்கும். அப்புறம் கீழேயே ஸ்விம்மிங் பூல், இந்த மாதிரி பார்க், குழந்தைங்களுக்கு நிறைய விளையாடுற இடங்கள் எல்லாம் இருக்குது. போன வருஷம் எல்லாம் சம்மருக்கு எல்லா ஏஜ் குரூப் பசங்களும் இங்கே வந்து நல்லா விளையாடுவாங்க. ஆனால் இந்த வருஷம் கொரோனாங்கிறதுனால அவ்வளோ லைவ்லியாக இருக்குல்ல இந்த இடம். ஸோ இப்போ சம்மர் போய் ஆட்டமும் ஆரம்பிச்சாச்சு. என்னது மண்ணாது அவந்திக்கா? அந்த கவர் கொடு, அப்பா கிட்ட கொடு கவர். கவர் இங்கே, நான் அங்கே இருக்கு பார், கொடு நான் வச்சுக்கிறேன், இங்கே வச்சிடலாம். ஓகே, சரி விளையாடுங்க. ஜில்லுன்னு இருக்கா மண், ஓப்பனா? இரு ஓப்பன் பண்ணி தரேன். இங்கே காமி, வா இங்கே. வா, என்னது கை ஷேப் அது? அவந்திகா என் கூட வந்து விளையாடுங்கன்னு சொல்லு. எங்க கூட வந்து விளையாடுங்க.
பருப்பு குக் ஆகும்போது மெயின் டிஷ்ஷாக நம்ம ஜீரா ரைஸ் பண்ணிடலாம். அதுக்காக இன்ஸ்டன்ட் பாட்டில் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன். அது நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் சூடான உடனே அதுக்குள்ளே எல்லா ஸ்பைசஸும் போட்டுடலாம். இது வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க, பட் இந்த மாதிரி பண்ணால் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் நல்லா சூடாயாச்சு. இதுக்குள்ளே இப்போது நம்ம ஒரு சின்ன பீஸ் பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அந்த நட்மேக்கோட ஃப்ளவர் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஒரு சின்ன 2 பெட்டல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்கு. அது ஒரு 30 செகண்ட் குக் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் வந்து ஒரு குட்டி பீஸ் இஞ்சியும் அப்புறம் 2-3 பல்லு பூண்டும் கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ரெசிபி நீங்கள் சாதாரண குக்கரில் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன் குட்டீஸும் சாப்பிட்றதுனால. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது. உங்ககிட்ட சின்ன சைஸ் வெங்காயம் தான் அப்படின்னா ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் பூண்டு வெங்காயம் ரெண்டத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஈஸியாக வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணுறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நல்லா குக் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இன்ஸ்டன்ட் பாட்டில் என்னென்னா நம்ம எவ்வளோ ஹீட் வேணும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. இதே நம்ம நார்மல் அடுப்பில் பண்ணோன்னா நம்ம சிம்மில் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஹையில் வச்சுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் சிம்லேயே ஆனியன்ஸ் நல்லா வதங்குற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் 2 எல்லாம் புதினா. புதினா நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, அப்போ அதோட ஃப்ளேவரே ரொம்ப இருக்கும். அதனால் கொத்தமல்லி ஜாஸ்தியாக வச்சுட்டு 2 எல்லாம் போதும் புதினாவோடது. அதை போட்டு 2 நிமிஷம் வதக்கினோடனே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி இதை ப்ரெஷர் குக் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு தயிர் பிடிக்கலன்னா கண்டிப்பாக அது ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், ஜஸ்ட் வாஷ் பண்ணி ஆட் பண்ணுறேன், சோக் பண்ணல. நீங்கள் நார்மலான ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சோக் பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு சோக் பண்ணால் போதும். ஜாஸ்தி டைமும் ஆகக்கூடாது, கம்மி டைமும் ஆகக்கூடாது. நான் என்னோடய இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணுறதுனால நான் சோக் பண்ணல. ரைஸை வந்து இந்த ஆனியனுக்குள்ளெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ரைஸை நீங்கள் சோக் பண்ணிவிட்டு நார்மல் குக்கரில் தான் பண்ணுறீங்கன்னா 1 கிளாஸ் ரைஸுக்கு 1 கிளாஸ் தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றினா போதும். நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணுறதுனால சோக் பண்ணலன்னு சொன்னல, அதனால நான் 1 கிளாஸ் தண்ணிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி மாதிரி ஊற்றிருக்கேன். மொத்தமாக 3 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். இதோட தண்ணி இருக்குல்ல, அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருக்கணும், லைட்டாக தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் ரைஸ் குக் ஆகும்போது அதெல்லாம் அப்சார்ப் ஆகி உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இன்ஸ்டன்ட் பாட் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 6 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ண போகிறேன். இதை சோக் பண்ணுற டைம் அப்புறம் ரைஸ் குக் ஆகிற டைம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் அது குழையாமல் வரும். இப்போ நம்ம குக்கரில் ரைஸ் வச்சாச்சு. நீங்கள் நார்மலான ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுறீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சேம் தான். அப்புறம் குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு விசிலுக்கு குக் பண்ணால் போதும். ஜாஸ்தி குக் பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து உதுருதுராக இருக்காது, குழஞ்சி போன மாதிரி இருக்கும் அதனால. பட் நீங்கள் ரைஸ் குக்கரில் நார்மல் ரைஸ் குக்கரில் பண்ணுறீங்கன்னா ரைஸை சோக் பண்ண மறக்காதீங்க. ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் சோக் பண்ணி வச்சிடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ ரைஸ் ஆகிற டைமில் நம்ம தாலுக்கான மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. சிக்கா காமி, என்னோட பெங்குவின் ட்ரெஸ் காமி, இங்க வா பெங்குவின். வாவ், சூப்பரா இருக்கே. சேம் சேமா? ஆமா, வெளியில விளையாடி பத்துல பாருங்க, வீட்டுக்குள்ளயும் இதேதான். இது வாங்கி கொடுத்த டைம்ல அவந்திகா வந்து ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம்க்கு வரணும்னா கூட இந்த சிட்டி ஸ்கூட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் எல்லா அவந்திகா. ஆமா, தால்காக ஒரு 8 to 10 cashews எடுத்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ஸோ பவுடர் பண்ணும்போது தண்ணியை ஊற்றாமல் இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே 1 தக்காளி,
அப்புறம் ரெண்டு மூணு பச்சை மிளகா, இதில் தண்ணியே ஊற்றாமல் நல்லா பியூரி பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா அரைச்சாச்சு, இன்னொரு பாத்திரத்துக்கு நான் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பருப்பு நல்லா குக் ஆயாச்சு. நம்ம அந்த பாசி பருப்பு ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம்ல, ஸோ அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ அந்த பாசி பருப்பும் அப்புறம் இந்த க்ரீன் மூங்க் தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் மெல்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியும் இல்லைன்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆயில் யூஸ் பண்ணால் அதோட ரிச் ஃப்ளேவர் இருக்காது, ஸோ மேக்ஸிமம் நெய் இல்லாட்டி இந்த மாதிரி பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஹீட் ஆனோடனே ஒரு சின்ன பீஸ் பட்டை, ரெண்டு கிராம்பு, அப்புறம் அந்த கருப்பு கலரில் ஏலக்காய் இருக்கும்ல, மொட்டி எலாச்சி சொல்லுவாங்க ஹிந்தியில், அது ஒன்று, அப்புறம் நம்ம நார்மல் க்ரீன் ஏலக்காய் ஒன்று, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் நட்மெகோட ஃப்ளவர், ஜாவித்ரின்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். நான் பண்ண மாதிரி இந்த பட்டரை கொஞ்சம் ஜாஸ்தி கரிச்சிடாதீங்க, மிதமான சூட்லேயே வச்சு பண்ணுங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் இப்போ இந்த டொமேட்டோ எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். இந்த சின்ன வெங்காயம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்குள்ளே அரை டீஸ்பூன் சில்லி பவுடர், ஸோ உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க, என்கிட்ட அது இல்லை. அப்புறம் குட்டீஸும் சாப்பிட்றாங்கங்கிறதுனால கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 15 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். தக்காளி எல்லாம் 100% குக் ஆகணும், ஸோ குக் ஆகிட்டு பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி எந்த ஒரு கிரேவி பண்ணுறதா இருந்தாலும் தக்காளி 100% குக் ஆனால் தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லாட்டி தக்காளியோட பச்சை வாசனை இருந்தால் நல்லா இருக்காது. இதுக்குள்ளே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல முகலாய் ஸ்மெல் வந்துடும், அந்த நார்த் இண்டியன் ஸ்மெல் இருக்குல்ல, அது நல்லா வந்துடும் இந்த கிரேவிக்குள்ளே. ஒரு 3 நிமிஷம் மிதமான ஹீட்டில் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 பருப்பும் மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அதை எடுத்து இந்த கிரேவிக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அப்புறம் நம்ம வேணுங்கிற தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இந்த பாசி பருப்புக்கு வந்து தண்ணி இழுக்கிற சக்தி நல்லா இருக்குது, அதனால் இது குக் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சாலும் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இதுக்குள்ளே ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு க்ரீம் ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பால் இதே குவான்டிட்டியில் ஊற்றி கூட இந்த டிஷ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம கேஷ்யூஸ் எல்லாம் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் பால் ஊற்றினாலும் இந்த கிரேவி கொஞ்சம் ரிச்சாக தான் இருக்கும். இந்த பருப்பெல்லாம் குக் பண்ணும்போது ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருந்தேன்ல, ஸோ பார்த்து ஆட் பண்ணலான்ட்டு இப்போ தான் ஜஸ்ட்டு இந்த கிரேவிக்கு வேணுங்கிற அளவு உப்பு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துருக்கேன். இதுக்குள்ளே நீங்கள் பட்டர் இல்லாட்டி நெய் தான் யூஸ் பண்ணணும். இன்றைக்கி நான் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஹீட் பண்ணி அது சூடாகும்போது 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சிட்டு இருக்கிற டைமில் மறுபடியும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இருக்குல்ல, அதை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் மிதமான சூட்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது தீஞ்சு போகக்கூடாது. மிதமான சூட்ல நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து அந்த கிரேவிக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடாதீங்க, மிதமான ஹீட்டில் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. புதினா வந்து 1 இலை இல்லாட்டி 2 இலை ஆட் பண்ணால் போதும், நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. அதுவும் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை கையில் சும்மா இப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் தான் வந்து கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து 3 புதினா எல்லாம் யூஸ் பண்ணதுனால அந்த புதினாவோட டேஸ்ட் கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருந்தது. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணுறதா இருந்தால் 1 இல்லாட்டி 2 இலைக்கு மேலே கண்டிப்பாக ஆட் பண்ணாதீங்க. ஸோ பாருங்கள், லஞ்ச் ரெடி ஆயாச்சு, நம்மளோட ஜீரா ரைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் ரைஸ் எவ்வளோ உதுருதுராக இருக்குன்ட்டு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து டால்,
அப்புறம் கொஞ்சம் கேப் இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆனியன் ரைத்தா பண்ணேன். ஸோ இதுதான் எங்களோட லஞ்ச். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும். ஹை ஃபை அன்ஷிகா, என்னது? ஹாய் சுஷி, ஹலோ. நம்ம குட்டீஸ்க்கு வந்து இன்னைக்கு சப்பாத்தி அப்புறம் ப்ரொக்கோலி ஸ்டிர் ஃப்ரை இல்லடா. சரி சாப்பிடு, சப்பாத்தியும் சாப்பிடணும். கிட்டன் விளையாடுது. சரி சாப்பிட்டுச்சு கிட்டன், ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. நல்லா இருக்கா? அன்ஷிகா பாருங்க, ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டுட்டு இனிமே வேண்டாம் சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கா. டெடி பேரை கட்டி பிடிச்சு. ஏண்டா சப்பாத்தி வேண்டாமா? ப்ரொக்கோலி வேண்டாம் சொல், வேண்டாம்னு சொல்றடா. சரி பசிக்கும் போது சாப்பிடுட்டு ஓகே, ரொம்ப கம்பல் பண்ணக்கூடாது இல்லடா. சரி வேண்டாம், அப்புறம் சாப்பிடு ஓகே. நீ ஃபுல்லா எம்டி பண்ணிட்டியா? வெரி குட் அவந்திகா. யாரு நான் இங்க போய் உட்கார சொன்னேன்? வா எந்திரிச்சு வா, இந்த டாக் எடுவா, இந்த டாக் பொம்மை எடுவா. இங்க வீட்டுல ஹால்ல ஃபுல்லாவே சாஃப்ட் டாய்ஸ் தான் இருக்கும். டாய்ஸ் ஓட டாயா உட்காந்துட்டு இருக்காமா அன்ஷிகா? ஹாய் ஹாய். சாதாரணமாக ஸ்லைட் பண்ணி போர் அடிச்சு போச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் இன்னோவேட்டிவா ஸ்லைட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லடா. ஆமாம். ஆ ஆ சரி விழாத. இன்னொரு டாக் எடுத்துக்கோ, அங்கே ஒரு டாக் இருக்குல்ல அவந்திக்கா, அதை எடுத்துக்கோ. ஒரு வாட்டி அக்கா பண்ணி கொடுப்பா ஓகே. இந்த டெக்னிக்கை வந்து நம்ம அவந்திகா தான் சொல்லி கொடுத்தா அன்ஷிகாக்கு. ஆ போ. மங்கி அது. ஆமாம், எல்லா அனிமல்ஸோட பேரும் சொல்லு. அந்த சைடு பாருங்க, அன்ஷிகாக்கு சண்டை போட்டு டயர்ட் ஆகி டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. பார்க்கற அன்ஷிகா, என்னது? இன்னைக்கு டே வந்து ஆஸ் யூஷுவல் நல்லா போச்சு. டின்னருக்கு ஒன்றும் இல்லை, இதுதான் சப்பாத்தி. அப்புறம் மதிய பொண்ணு அந்த டால் இன்னும் பாக்கி இருந்தது. ஸோ அதுதான் இன்னைக்கு வச்சு சாப்பிட போறோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு நார்மலான டே எப்படி போச்சு, அப்புறம் ரெண்டு மூணு ரெசிபிஸ் காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.